VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அமேசானில் சம்பாதிப்பது எப்படி என்பதை பற்றியும், அதற்கு அமேசான் அஃப்லியேட்டில் ரெஜிஸ்டர் செய்வது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் அமேசான் அஃப்லியேட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு சைனப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இந்த இடத்துல உள்ள கிரியேட் எ நியூ அமேசான் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும், இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியும், இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும், மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரியேட் பண்ண உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேயின் நேமுங்கிற இடத்துல நீங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் காண்டாக்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கு த பேயி லிஸ்டட் அபோவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஎஸில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஆட் பண்ணணும், அதற்கு நீங்கள் வெப்சைட் வைத்திருந்தால் அதோட லிங்க்கை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அல்லது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதோட லிங்க்கை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களிடம் வெப்சைட் அல்லது யூடியூப் சேனல் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கினுடைய யூஆர்எலை இங்கே கொடுத்துக்கலாம். யூஆர்எலை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண யூஆர்எல் ஆனது இந்த பாக்ஸ்குள்ளே ஷோ ஆகும். அல்லது நீங்கள் மொபைல் ஆப்பு வச்சுருக்கீங்கன்னா அதோட லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேமை கொடுத்துக்கோங்க. அதாவது எந்த நேம் வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் எது ரிலேட்டடான கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த செலக்ட் ப்ரைமரி டாபிக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டாபிக்ஸ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய வெப்சைட்டில் எந்த டாபிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் செகண்டரி டாப்பிக்லேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஆட் அனதர் டாப்பிக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டில் அமேசானுடைய எந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்து உங்களுடைய வெப்சைட் எந்த மாதிரியான வெப்சைட் என்பதை ப்ரைமரி அண்ட் செகண்டரியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் உள்ள ஆப்ஷன்களில் எதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி மணி ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதற்கு இந்த அமேசான் அசோசியேட் இஸ் த ஒன்லி மானிட்டேஷன் ஐ யூஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்ட் லிங்க்குங்கிற இடத்துல அதர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் பர் மந்த்துக்கு வராங்கன்றத அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எதுக்காக அமேசான் அப்ளிகேட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்றத கேட்டிருக்காங்க. அதற்கு டு மானிட்டேஷன் மை சைட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹியர் அபவுட் அஸ்ங்கிற இடத்துல ஃப்ரம் த அமேசான் டாட் இன் சைட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில்
நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண நவ்வுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த அமேசான் அப்ளிகேட்டை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் எப்படி இதில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.